So hey explorers, welcome back to another video. So title paathadha vandirpinga iniki vande vandi collect panna poren. So enna da vandi actually vande na ungalku theriyum Chennai ku vanditen. So actually enak vandi illa. So reason ah vande na inga Yamaha showroom ku vande oru vandi order panninden family kuda. Ena inga vandi illa enak practically no vandi. Na gym poven, velila poven, shoot ku poven, even college pona kuda vandiye illa. Veetla vande scooter mattum da irukum. Andha scooterum neriya per use pannuvaanga. So enak thaniyana oru vandiye illa. So idha first time oru vandi vaanga porom. Actually vaangiyaache poi delivery eduk வண்டி உள்ள நிக்குது. என்ன வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா Yamaha FZS version 3 BS6. ஸோ இந்த ஷோரூம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா பரஸ் யமஹா. ஸோ இது வந்து நியர் 1000 லைட்ஸ் தான். ஸோ நம்ம மவுண்ட் ரோட் அண்ணாசாலை ஏதோ சொல்லுவாங்களே மெயின் ஷோரூம் இதுதான். ஆக்சுவலாக நிறைய ஷோரூம் இருந்துச்சு, பட் இது நம்ம வீடு பக்கத்துலேயே இருந்துச்சு, அதான் இங்கே வந்து வாங்கலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ வண்டி வந்து உள்ளே இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சு ஒரு ஃபியூ டேஸ் முன்னால். நம்பர் பிளேட் மட்டும் தான் இன்னும் வரலை, மேபி நெக்ஸ்ட் வீக் வரும். ஸோ இதான் ஷோரூம், உள்ளே போய் டெலிவரி எடுக்கலாம். செம்ம சந்தோஷமாக இருக்குது, நேற்று ராத்திரி கூட தூங்கவே முடியல, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். பட் அட் சேம் டைம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு கியர் வண்டி அவ்வளோ வராது, ஏன்னா யூஸ்வலாக வந்து ஸ்கூட்டர் தான் ஓட்டுவோம், ஆக்டிவாக அந்த மாதிரி வண்டி. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ வாங்கிட்டு. ஸோ அது லைட்டாக பயமாக இருக்குது. அண்ட் என்ன தான் ஒரு புதுசாக வாங்கினா கூட கொஞ்சம் அது நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு வரி கூட இருக்குது, ஏன்னா இங்கே ரோட்ஸ் கூட அவ்வளோ சரியாக இருக்காது, கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஸோ போகலாம், ஐம் செம்ம எக்ஸைட்டடு. நீங்களும் பாருங்கள் வீடியோ, கண்டிப்பாக வாங்க. அப்படியே டீட்டெயில்ஸும் நான் போக போக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். Roses in my wallet and I'm flexing it for real. Racks and racks and racks, I look like rookie of the year. Frontin' with the cash, it's getting moody over here. Hundreds on my bed, sexin' with the bill. Roses in my wallet and I'm flexing it for real. Racks and racks and racks, I look like rookie of the year. Frontin' with the cash, it's getting moody over here. Yeah, I'm licking at my lollipop. And my mama starting to ask me where my money from. And my papa, he gon' call me when that popo come. See me run up on that hill like I'm a Comic-Con. ஓகே கைஸ், ஸோ ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வண்டி, யமஹா FZS வெர்ஷன் 3 BS6. ஸோ வண்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, ஸோ அதுக்காக நம்ம பிரதர் சொல்ல போகிறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எஸ் சார், ஃபஸ்ட்டு கங்க்ராச்சு, நீங்கள் வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க வண்டி. பெஸ்ட் ஆஃப் லக் சார். செம்ம சந்தோஷமாக இருக்குது. உங்கள் நேம் சொல்லுங்கள். என் நேம் விஸ்வநாதன் சார். நான் இங்கே வந்து சேல்ஸ் சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். இது வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா BS6 மாடல் சார், FZS FI BS6 மாடல். மெயின் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 153 cc. இது வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வரும், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க், ஃப்ரண்ட் ஏபிஎஸ் வரும். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பீடு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 வரும் பர் லிட்டருக்கு. இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ப்ராடக்ட். இது இதுக்கு முன்னாடி வர ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும், அது வந்து கம்ஃபர்டபுள் கம்மியாக இருந்தது. இது வந்து ஃபேமிலி ஓரியண்டாக இருக்கும், சீட்டிங் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் டிரைவாக இருக்கும். இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் அது, அதனால் பெட்ரோல் சேவிங்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் நார்மல் இதுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி மாதிரி கார்பரேட் டைப்பில் இருந்தது, அப்போ வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது ஃபியூல் இன்ஜெக்ஷனால் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது. இதில் நல்ல மைலேஜும் வந்து உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் வரும். ஓல்டு அந்த மாடலுக்கு இந்த மாடலுக்கு வந்து பெட்டர் மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யமஹாவில் வந்து மூணு விஷயம் வந்து எப்பவுமே வந்து நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று வந்து ஷாக் அப்சர்வர், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சு அந்த மாதிரி இதில், ரெண்டாவது மூணாவது வந்து பவர். இந்த மூணுமே வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம்லாம் வராது, எந்த ரைனிங் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு இம்மிடியட்டாக ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து இன்னொரு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் தான், வித்தவுட் கிக்கரவே இருக்காது இந்த வண்டியில். ஏன்னா கம்பெனி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு கிக்கரே தேவையில்லை. ஏன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் வந்து கம்பெனி வந்து வேணாம் தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வித்தவுட் கிக்கரில் தான் வண்டி எடுக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்காங்க வண்டி. இது மெயின் ஃபீச்சர்ஸில் இது ஒரு ஃபீச்சர்ஸ். யமஹாவில் ஃபேமிலி ஓரியண்ட் லுக் வைஸ் வண்டி நீங்கள் உட்காந்துட்டு அவுட் லுக் உங்களை பார்க்கணும், வண்டியே வந்து ஒரு 1000 cc மாதிரி இருக்கும் லுக் வைஸ் பார்க்கும்போது. அது பல்கியாக இருக்குல்ல வண்டி, அதனால அந்த ஃபீச்சர்ஸில் இருக்கும். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 13 liters வருது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் எல்லாம் ஃப்ரண்ட்ல அந்த மீட்டர்ஸ்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப்லாம் வராது, அதனால வந்து நீங்கள் டேரக்டாக பெட்ரோல் அளவு வந்து நீங்கள் மீட்டர்ஸ்லேயே செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக டேக் கேர் பண்ணாரு. கொஞ்சம் லேட் ஆச்சு, கொரோனா நல்லா தானே? கண்டிப்பாக சார், அதனால தான் கொரோனாவில் கொஞ்சம் லேட் ஆச்சு, பட் இட்ஸ் ஓகே, ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ வண்டி கூட ஹெல்மெட் வருது.
ஸ்டாண்டர்ட் யமஹா ஹெல்மெட்டு, கருப்பு கலரு. ஸோ க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. எஸ். அப்புறமா ஒரு வண்டி கவர், ஏன்னா நிறைய டஸ்ட் படுவோம்ல, ஸோ ஒரு கவரும் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ வண்டி எடுக்கிறது முன்னால் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து R15 மேலே தான் ஆசை. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து R15 பிடிக்கும். பட் R15 வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட இருக்குது, நான் ஓட்டி பார்த்தேன். ஃப்ரண்ட்டில் உட்காந்தா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஒரு ஸ்லாண்டடாக உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் வந்து கை வைக்கும்போது செம்ம கை வலி எனக்கு. இந்த ரிஸ்ட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த ஆங்கிள் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். பொசிஷனிங் வந்து லைக் லாங் டேர்ம் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நிறைய பெயின் வரும். ஹேண்டாக இருக்கட்டும், உங்கள் பேக் பெயின் நிறைய வரும் R15. ஒரு ஆல் இன் ஒன், ஒரு ஃபேமிலி ஓரியன்டர், ஆல்சோ பார்க்க லுக் இருக்குது, அண்ட் ஆல்சோ பவர்ஃபுல் வண்டினா FZS வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிஞ்சு. ஸோ அதனால தான் வி டிசைடட் FZS. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் அஜயனு, ஸோ அவங்ககிட்ட இந்த வண்டி இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட தான் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸோ எஸ், ஸோ R15 நிறைய பேருக்கு பிடிக்கும். அது ஓட்டினா கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் லுக் இருக்குது, பட் FZS-ல அவ்வளோ இருக்காது. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பல்கியாக இருக்குது, பட் ஸ்டில் நமக்கு வந்து லாங் டேர்ம் பார்க்கணும்ல. ப்ராக்டிக்கலாக வந்து FZ தான் கொஞ்சம் ஒரு சூட்டபிளாக இருந்துச்சு எனக்கு. லாங் கம்யூட்டு, லாங் டேர்மில் கொஞ்சம் வழியெலாம் கம்மியாக இருக்கும். ஸோ எஸ், R15 பார்க்க நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த வண்டி கூட வாங்கலான்னு பார்த்தேன், யமஹா MT. இது இன்னொரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. பட் ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான வண்டி. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரி வேணாம், பிகாஸ் யாராவது பின்னால் உட்காந்து அந்த சீட் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, அண்ட் ஸோ அவ்வளோ இது இல்லை கிரிப்பு. ஸோ யாராவது வயசானவங்க உட்காந்தா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ அதனால தான் நான் ஓவராலாக யோசித்து MT அவாய்ட் பண்ணிட்டேன். பட் MT கொஞ்சம் பவர்ஃபுல் வண்டி. நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டுவல் டோனில் நல்லா இருக்குது பாருங்களேன் MT. ஸோ இந்த வண்டி கூட நல்லா இருக்கும் ஆக்சுவலாக, FZS பிளாக். ஸோ இதான் நம்ம வண்டி. ஹூ, செம்ம. கைஸ் ஒரு அளவுக்கு ஓட்டி பார்த்துட்டேன். பட் நானே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், கியர் பைக் வந்து அவ்வளோ டச்சு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் தான் ஓட்டி பார்த்து ஓட்டணும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த வண்டி ஓட்டி ஒரு பைக் வ்ளாக் மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு ஸ்டேட்யூன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் வ்ளாக்ஸ்லாம் நிறைய வரும், ஸோ கண்டிப்பாக ஸ்டேட்யூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அண்ட் ஆல்சோ இந்த வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ சி யூ இன் அனதர் வீடியோ. பாய்.